Hey guys, this is me, Karan Rose. Welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம்னு சொன்னா நிறைய தமிழ் மூவிஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒரே பாட்டில் ஒரு ஹீரோட என்டையர் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் ஒரே சாங்ல. எப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் ஒரு மாடு வாங்குவாரு, அதுக்கப்புறம் ஒரு பண்ணை வைப்பார், ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுவார், அப்புறம் மர்சிடிஸ் மாதிரி ஒரு பெரிய கார் வருவாரு. இதெல்லாமே ஒரே சாங்ல நடக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஓவர் நைட்ல ஒருத்தர் பணக்கான சீன் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். டான்சானியா. டான்சானியா வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு நாடு. உலகத்தில் இருக்க வறுமையான நாடுகள் ஒரு நாடு தான் டான்சானியா. ஆனால் இயற்கை வளங்களுக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் இல்லை. மவுண்டன் கிளிமஞ்சாரோ, சரங்கட்டி நேஷனல் பார்க், டரங்கிரி, இந்த மாதிரி நிறைய நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் கொண்டு ஒரு நாடு தான் டான்சானியா. அது மட்டும் இல்லாமல் சிங்கம், புலி, யானை, காண்டா மிருகம், வரிக்குதிரை, இந்த மாதிரி நிறைய ரேர் அனிமல்ஸ் தான் அந்த நாட்டில் இருக்கு. இயற்கை வளங்கள் மாதிரியே தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இதுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத நாடு தான் டான்சானியா. அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 10 வருஷத்தில் அங்கே சுரண்டப்படுற இந்த மாதிரி வளங்களில் 40% வந்து இல்லீகலாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதான். ஸோ அதெல்லாம் இல்லாமாக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க சொன்னால், அந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் சுற்றி பெரிய மதில் சுவர்களை எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க, வேணும்னா அவங்க வீட்டு பின்னுக்கு நீங்கள் தோண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி லைசர் அப்படிங்கிற ஒரு 52 வயசான மனுஷனுக்கு, அதாவது கொடுக்குற தெய்வம் கூறே பிச்சிக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி சிங்கிள் ஜாக் போட்டில் டபுள் ஜாக் போட் அடிச்சிருக்கு. அவர் வீட்டு பின்னுக்கு அவர் தோண்ட சுரங்கத்தில் 2 மாணிக்கக்கல் கிடச்சிருக்கு. ரெண்டுமே சின்ன கல், மெசிவ் கல். ஒரு கல் வந்து 9.27 kg, இன்னொரு கல் வந்து 5.103 kg. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் அப்படின்னு சொல்லி. ரெண்டு கல்லுமே வந்து 30 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் திக்னஸும் உள்ளது. சரியா, ரெண்டு கல்லோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 7.74 billion டான்சானியன் ஷில்லிங்ஸ், கிட்டத்தட்ட 3.35 million US dollars. ஸோ ஆக்சுவலாக அது வந்து அவர் தனியாக பண்ணலை, அவர் கீழே இன்ஜினியர், கோவர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட 200 பேர் இருந்திருக்காங்க. அதில் கிடைச்ச ப்ராஃபிட்டில் 10% வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பேலன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் பெரிய காலேஜ் கட்டுவேன், அது மட்டும் இல்லாமல் பெரிய ஷாப்பிங் மால் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காய்ஸ், நம்மளும் லைசருக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்